May 25 அதாவது இன்னைக்கு கவுண்டமணிக்கு 80வது பிறந்த நாள். அதனால ரசிகர்களும் பல சினிமா பிரபலங்களும் நடிகர் கவுண்டமணிக்கு அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் காமெடி பரம்பரையில கவுண்டமணிக்கான இடத்தை அவ்வளவு எளிதில மறந்து விட முடியாது. தன்னோட நையாண்டி நக்கலால ரசிகர்களை கதற கதற சிரிக்க வச்சவர் தான் காமெடி நடிகரான கவுண்டமணி. அதுவும் குறிப்பா சொல்ல போனா தமிழ் சினிமாவில பல படங்களோட வெற்றிக்கு இளையராஜாவோட இசை எவ்வளவு முக்கியமா இருந்துச்சோ அதே அளவு முக்கியத்துவம் கவுண்டமணியோட காமெடிக்கு இருக்கும். இது வரைக்கும் 780 மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கும் கவுண்டமணி இன்னைக்கு தன்னோட 80வது பிறந்தநாள கொண்டாடி வந்துட்டு இருக்காரு. ரசிகர்களோட சேர்ந்து பல சினிமா பிரபலங்களும் நடிகர் கவுண்டமணிக்கு அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவில பிரபல நடிகரும் கவுண்டமணிக்கு நெருங்கிய உறவினருமான சிபிராஜ் நுட்டு தன்னோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல விஷிங் தி கிங் ஆஃப் காமெடி கவுண்டமணி அங்கிள் ஏ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா தமிழ் சினிமாவில பிரபல முன்னணி நடிகரான தல அஜித் சாரும் கவுண்டமணிக்கு கால் பண்ணி தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். குறிப்பா தல அஜித் சாரும் கவுண்டமணியும் ரெட்டஜட வயசு அவள் வருவாளா நேசம் இப்படி பல படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போ இருந்தே தல அஜித் சாரும் கவுண்டமணியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆம். இந்த நிலையில கவுண்டமணி பட்டேவ ஞாபகம் வச்சு மறக்காம தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம் தல அஜித் சார். இப்போ இந்த தகவல் அங்கிருந்த ரசிகர்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கவுண்டமணி சாருக்கு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது பண்ற வீடியோக்களுக்கு தமிழ் துமரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.